அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் உள்ளதா? அப்படி இருந்துச்சுன்னா வாரம் ஒரு முறை நான் சொல்வதை செய்யுங்கள். ஒரு அருமையான விஷயத்தை சொல்ல போகிறேன், முழுமையாக கேட்டு. அருமையான விஷயம் என்பதை விட அவசியமான ஒரு விஷயம், அதனால் முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓர் அறிவிப்பு: பணம் தரும் ஆன்மீகம் என்னும் அற்புதமான நேரடி பயிற்சி பாண்டிச்சேரி, பெங்களூரு, சேலம், மதுரை, திருச்சி ஆகிய இடங்களில் நடக்க இருக்குது. நேரடி பயிற்சி 21 அற்புதமான சூட்சமங்களை சொல்லித்தரும் பயிற்சி. இந்த 21 சூட்சமங்களும் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தனாக்கக்கூடிய ஆன்மீக சூட்சமங்கள். கலந்துக்கு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். அட்சய தீர்த்தி என்று நடக்க இருக்கின்ற பிரம்மாண்ட அன்னதான முகாமுக்கு உங்களால் ஆன பங்களிப்பை தாருங்கள். தெய்வீக கலசம், நம்ம ஆனந்தவழி ஃபவுண்டேஷன் சேனலில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கோம், வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் தெய்வீக கலசம் வைக்கணும். 48 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கலசத்தை மாற்ற வேண்டும். அவ்வாறு தெய்வீக கலசம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இரவு தூங்குவதற்கு முன்பாக, வெள்ளிக்கிழமை வார வாரம் இரவு தூங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் கற்பூரம் எடுத்து, உங்கள் வீட்டில் கற்பூரம் வச்சுருப்பீங்கள, அந்த கற்பூரம், அது எந்த கற்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை கற்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக இருக்கக்கூடிய கற்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கற்பூரம் ஒரு துண்டு அல்லது ஒரு ரெண்டு துண்டு எடுத்து அந்த கலசத்துக்கு திருஷ்டி கழிங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் செய்யுங்க. அந்த கலசத்துக்கு திருஷ்டி கழிக்கணும். ஒரு 3 முறை சுற்றிட்டு அந்த கற்பூரத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து எரிச்சிருங்க. இந்த திருஷ்டி சுற்றுறது கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. அப்படி கலசத்துக்கு திருஷ்டி சுற்றிட்டு அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க மனிதர்களுக்கும் திருஷ்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட எரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் கலசத்துக்கு திருஷ்டி கழிப்பது நல்லது. எப்படி நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு திருஷ்டி கழிப்போமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் தெய்வீக கலசம் இருந்துச்சுன்னா அந்த தெய்வீக கலசத்தில் கண்டிப்பாக இறைசக்தி வந்து அமர்ந்திருக்கும். அந்த இறைசக்திக்கும் நீங்கள் திருஷ்டி கழிப்பது அவசியமான ஒன்று. அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் சேமிப்பாகும், உங்கள் குடும்பத்தில் ஒரு புரிதல் ஏற்படும், தேவையில்லாத திருஷ்டி தோஷங்கள் வராது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வராது. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு தூங்குவதற்கு முன்பாக கலசத்துக்கு கற்பூரத்தை பயன்படுத்தி திருஷ்டி கழித்தா போதும், எலுமிச்சம்பழம் தேவையில்லை. கற்பூரத்தை பயன்படுத்தி திருஷ்டி கழிப்பது அவசியமானது. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மாந்திரீக கலையை கற்று தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்கள் எங்களை அணுகலாம். நேரடி 2 நாள் செயல்முறை பயிற்சி அல்லது 108 நாள் வாட்ஸ்அப் பயிற்சி இரண்டும் தொடங்கியுள்ளோம். கலந்துக்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.